வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்து அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஈவெண்ட்லேயும் சரி ரீடியம் கூட வந்து கொடுக்க போகிறாங்க, அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதோட இன்னும் ஒரு சில அப்கமிங்கில் வரப்போகிற ஃப்ரீ ஈவெண்ட்டு, அதோடு பார்த்து அப்படின்னா நமக்கு யுவர் ட்ராகோ ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஓல்டு க்ரீன் கலர் அந்த டாப் ரூமில் வந்து ரிட்டர்ன் ஆகுது, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம் ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லா லீக்கர்ஸ் எல்லாமே லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்பா, அது என்ன எப்படி இருக்குது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்துங்க. இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு மெயினாக ஒரு லைக்கும் கொடுத்துட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு மோட்டிவேட் அமைது. ஸோ மறக்காம வீடியோக்கு இப்போ ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வருக்குள்ளே பார்த்தோம்னா இந்த ஒரு ஈவெண்ட் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க பட் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா இன்னிலிருந்து இந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை ஸ்டார்ட் ஆக போகுது. நார்மலாக இந்த ஃப்ளவர் டோக்கன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது பார்த்தோம்னா நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா கிளாஸ் கால் வின் பண்ணுறது மூலிமா பூய் அடிக்கணும் இது போலலாம் வந்து மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன் கிடைக்கும். அதாச்சும் ஃப்ளவர் டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. ஃப்ரீ பேக் பேக்கு வெப்பன் ரைட் வச்சர்ஸ் ஸ்கேனர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தோம்னா 5 அப்புறம் வந்து 12 அப்புறம் வரைக்கும் இந்த மந்த் நமக்கு இறக்க போகுதுன்றதையும் பார்த்துங்க. இன்னிலிருந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தப்பறம் ஒரு நாளைக்கு 4 டோக்கன் கிடைக்குது. அப்படி இருந்தோம் அப்படின்னா கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெப்பன் ரைட் 3 டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க, ஸ்கேனர் 20 டைம் வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு இந்த டோக்கன் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்து வரலாம் ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு நாள் மட்டும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஓகேங்களா, அதுபோல் வந்து கிடைக்கிற மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஓகேங்களா. டெய்லி 4 டோக்கன் கிடைக்குது. கிட்டத்தட்ட 4 மிஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தளவில் பார்த்து அப்படின்னா அடுத்து நமக்கு டுடே நைட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு சர்வரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பட் வருமா தெரியல. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் லைட்டாக இருக்கிற பார்த்துங்க. பட் நமக்கு இந்த ரேபிட் கேப் மாரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது பார்த்தோம்னா கால் பக் ஈவெண்ட்டில் நம்ம சர்வருக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது வண்டி கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இந்த எக்டோக்கன்லாம் கொடுத்த அந்த பன்னி ஈவெண்ட் மாதிரி அதே போல் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்குள்ளே அந்த ஃப்ளவர் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ரிவார்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, பேக் பேக் ஈவெண்ட் அதே போல் வந்து இருக்குது பார்க்கும்போது. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து டுடே நைட்டில் கொடுப்பாங்கல்ல, அந்த ஒரு சர்வரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன், நீங்களே பார்த்துங்க. அடுத்து பார்த்தோம்னா லக்கி ட்ரா ஈவெண்ட்டு. லக்கி ட்ரா ஈவெண்ட்டில் ஆல்ரெடி ஓல்டு அந்த டாப் ஒன்று ஒரு பண்டல் மாதிரி க்ரீன் கலர் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு பண்டல் வரதான் இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட எல்லா லீக்கர்ஸ் எதுவுமே லீக் பண்ணியிருந்தாங்க. இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியே இருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். அதான் சர்வீஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இதில் அந்த ஈவெண்ட்டில் வந்து மெயினாக இதில் வந்து இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துங்க. அடுத்து இதை பாருங்கள், அந்த பண்டல் வந்து ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்போது எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் பிளாங்காகவே இருக்க ஓப்பன் ஆக காணும். ஸோ இதில் வந்து இன்றைக்கி லீக்கர்ஸ் இருந்து லீக் பண்ணியிருந்தாங்க. சரி, உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்தாச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும். இந்த பண்டல் தான் ஓகேங்களா, இந்த ஒரு பண்டல் தான் வந்து ரிட்டர்ன் ஈவெண்ட்டாக வரதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதுன்றது சொல்லியிருக்கானுங்க. அந்த சர்வருக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு இன்னுமே ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகும் நம்ம சர்வருக்கு மேபி ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது. ஸோ இதுவுமே லீக்கை சேர்ந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சர்வருக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாரி. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்து அப்படின்னா சம்மருக்கு இந்த ஒரு பண்டல் வந்து ஈவெண்ட்டை வந்து வரலாம் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த பண்டல் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன், OB 27 அட்வான்ஸ் சர்வலே நியூவாக வந்து லீக் ஆகிருந்துச்சு. அதுலேருந்து இந்த பண்டல் எப்படி இருக்குது புது பண்டல் வந்து ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். நம்ம சேனல் விழுந்து வீடியோ கொடுத்துருப்போம், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்து அப்படின்னா இந்த ரெண்டு பண்டல் மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் கொடுத்து இதில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரோட்ஸ் வந்து அதர் சர்வஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளும் உங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு கேரக்டர் மேஜிக் இமோட்டு, அதோடு பாருங்கள் கன் ஸ்கின்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்து அப்படின்னா ஃபேஸ் கூலிங் கிளாஸ்னு சொல்லிட்டு இன்னொரு சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதர் சர்வஸுக்கு. நம்ம சர்வஸ்க்கு தான் பார்த்து அப்படின்னா இனிமேல் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வரலாம். நம்ம சர்வர் ஆக்சுவலாக பன்னி ஈவெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் ஆகல, அது வந்து ஸ்டார்ட் ஆகலாம். இந்த ரெண்டு பண்டலும் இப்போதைக்கு அதர் சர்வஸ்க்கு கன்ஃபார்மாக ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்கிறதையும் பார்த்துங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா நமக்கு யுவர் ட்ராகர் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு ஸ்கின்னும் பார்த்து அப்படின்னா ஃபர்டடும் இல்லை, அதர் சர்வஸ்க்கு அப்டேட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்து அப்படின்னா அந்த MP40க்கு நினைக்கிறேன், கோப்ரா MP40 இருக்கு இல்லைங்களா, அதுக்கான அப்கிரேட் டோக்கன் ஏதாச்சும் கிஃப்ட் ஸ்டோரில் ஓகேங்களா கிஃப்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து அப்டேட் ஏதாச்சும் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிதும் நம்ம சேனல் வந்து வீடியோ கொடுத்துருவோம். இப்போதைக்கு இந்த ஒரு ஏகே ஸ்கின்னு ரிட்டர்ன் வேண்டாம் கொடுத்துருக்காங்க அதர் சர்வஸுக்குமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்து அப்படின்னா இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் ஓகேங்களா இன்ஸ்டாகிராமு, இதில் பார்த்தோம்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, எவ்ரிடே கிவ்வேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இதுலேயும் வந்து ஒரு சில ஃப்ரீ ரோட்ஸ் வந்து கிடைக்கும் போது ப்ரூஃபோடு காமிச்சிட்டேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஃப்ரூஃபோடு காமிச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரூஃபோடு காமிச்சிட்டேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு எது போல் ஃப்ரீ ரோட்ஸ் வந்து கிடைக்கும் போதுன்றது வீடியோ பின்னால் பார்க்கலாம்.
இதுலையும் பாருங்கள் இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர்ன்றது கொடுத்துருவானுங்க. ஃப்ரீ ஃபயர் நியூஸ் இந்தியான்றது மேலே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ கன்ஃபார்ம் வந்து காமிச்சாச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வைவர்ஸ் லுக்கிங் டு வின் கூல் ரிவார்ட்ஸ் எவ்ரி டே அப்படின்னு போட்டு ஒரு க்வெஸ்சன் மார்க் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்து கொடுத்துருக்கானுங்க. தென் கெட் ரெடி ஆஸ் வி ஹாவ் சம் ஃபேன் கிவ் வே கண்டெஸ்ட் கம்மிங் யுவர் வே ஸ்டார்டிங் ஃப்ரம் த 5th of April டு த 11th April அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆன் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது கொடுத்து லிங்க் இன் பை அப்படின்றது கொடுத்துருக்கானுங்க. என்ன சொல்ல வராங்க இதில் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு கூல் ரிவார்ட்ஸ் அதாச்சும் ஒரு சூப்பரான ரிவார்ட்ஸ் வந்து இதில் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது கொடுத்துருக்கானுங்க. எவ்ரிடே வந்து இந்த ஒரு இது வந்து நடக்க போகுது ஓகேங்களா. எவ்ரிடேனா நமக்கு வந்து டெய்லியுமே வந்து நடக்க போகுது இந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி பொறுத்தளவில். ஈவெண்ட்ன்றதோட ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து லைவ் பார்க்கறது மூலமாக ஏதாச்சும் கிடைக்க போகுது. இதில் பார்த்து அப்படின்னா 5th April 11th April ஓகேங்களா. நமக்கு இந்த மந்த்து 5th பதினொன்றாந்தேதி வரைக்கும் வந்து இந்த ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்க்கான இது வந்து போக போகுது அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. பட் எந்த டைமில் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருக்கானுங்க. இதை பற்றி இவ்வளோதான் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதை பற்றி இன்னுமே இன்ஃபர்மேஷன் வந்து அதாச்சும் எந்த டைமில் எப்போ வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். பார்த்து வந்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து கண்டிப்பாக போட்டிருக்காங்க இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போதுன்றது கன்ஃபார்ம். பட் இது வந்து லிமிட்டடாக கூட இருக்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் தான் வந்து சொல்லியிருக்கிறானுங்க, கிவ் வே எவ்ரி டே லிங்க் இன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் டு ஃபைண்ட் அவுட் மோர் அப்படின்றத கொடுத்துட்டானுங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஏகே ஸ்கின்னு, அதோட பார்த்தோம்னா குபிட் ஸ்காரு, அதோட பார்த்தோம்னா நமக்கு டைமண்ட் ரயில் வச்சுரு, அதோட பார்த்தோம்னா எவல்யூஷன் ஸ்டோனு, இந்த இதுவில் வந்து இந்த ஒரு கிவ்வால் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கிறானுங்க ஓகேங்களா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்ததாக பார்த்து அப்படின்னா நமக்கு உங்களுக்கு ஹீரோக்கு அதோட பார்த்தோம்னா கிராண்ட் மாஸ்டருக்கு இதுக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான அவதார் பேனர்ஸில் வந்து பார்த்துருந்தோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ப்ளூ கலர் ரெட் கலரில் வந்து சொல்லிட்டு அதில் எஃபெக்ட் மாறி மாதிரி இருந்துச்சு. நம்ம சேனல் வீடியோ கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்து அப்படின்னா கிளாஸ் கோட் ரேங்க் சீசன் 6 வந்து ஸோ கோல்டு அதோட பார்த்து அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் ஹீரோக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பேனர் அவதாரில் வந்து லீக் ஆகிருக்குது. இதையும் வந்து பார்த்துங்க கிளாஸ் கோடுக்குமே ஓகேங்களா. அடுத்தா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மெயினாக உங்கள் கூட சொல்லணும்னு நண்பா, இப்போ பார்த்தோம்னா M1887 இன்னொரு சில ஸ்கின்ல வந்து யூஓ ஸ்கின் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா M1040 யூஓ ஸ்கின் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான இமோட் மட்டும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் M1040 கொடுத்துருக்கானுங்க, அதோட ஒரு இமோட்டும் வந்து கொடுத்துருக்கானுங்க யூஓ M1040 ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்துங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மெயினாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். எப்படி இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒரு கன்ஸ்கினுமே வந்து யூஓ ஸ்கின் வந்து கொடுப்பானுங்க. அவ்வளோ டைமண்ட் வந்து நமக்கு வந்து கரைப்பானுங்க. அதுதான் வந்து கேமாக மாறப்போகுது. ஸோ அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. M1040 வந்து யூஓ ஸ்கின் வந்து வரப்போதுன்றது பார்த்துங்க. இந்த ஒரு இமோட் பொறுத்த அளவில் ஸோ இதை பார்த்ததுமே நமக்கு இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா அப்கமிங் வரக்கூடிய ஒரு சில கன்ஸ்கின் நியூ கன்ஸ்கின் வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்குது. ஸோ எந்த கன் ஸ்கின் அப்படின்றதையும் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு கன்ஸ்கின் இப்போ வந்து விக்டர்னு நினைக்கிறேன், இது பேரே மறந்து போச்சுப்பா ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா MAG7 ஓகேங்களா. இந்த ஒரு கன் வந்து பேர் வந்து ஞாபகம் இருக்குது, அந்த கன் பேர் வந்து லைட்டாக மறந்துடுச்சு. ஸோ இது வந்து MAG7 இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கத்தி ஸ்கின் மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக இது வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க ஒரு கத்தி மாதிரி. இதுக்கும் பார்த்தோம்னா ஸ்கின் வந்துருச்சுன்றதே பார்த்துங்க. புது புதுசாக நம்ம கன்னாக எதுக்கு கேமில் கொண்டு வராங்க ஒரு கன் வெப்பன்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்கின் விட்டு அதிலேருந்து நம்மகிட்ட வந்து டைமண்ட் கரெக்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அடுத்து பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ஃப்ளைட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தோம்னா வீடியோ கிளிப்போட உங்களுக்கு கிடச்சிருச்சு, நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் வந்து கொடுத்துருக்கானுங்க. இது என்னவோ இருக்குன்றது இன்னுமே தெரியல. பட் ஃப்ளைட் ஓகேங்களா, நமக்கு வானத்தில் பறக்கும் போது ஏதோ வந்து அது மேட்ச் ஆகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனும் ஒரு சின்ன சின்ன அப்டேட்டு, ஃப்ரீ ஈவெண்ட்டு, அதோட OBIT 27 அப்டேட்லேருந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்குமே பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody